கரூர் அருகே சுங்கச்சாவடியில் ஊழியர் ஒருவர் துப்பாக்கியுடன் வந்து விரட்டியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி புகார் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இருந்து ஈரோட்டுக்கு பாலபாரதி காரில் சென்று கொண்டிருந்தபோது கரூர் மணவாசி சுங்கச்சாவடியில் காரை நிறுத்தினார் அப்போது தான் முன்னாள் எம்எல்ஏ என்பதால் சுங்க கட்டணத்தில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என அவர் கூறியதாக தெரிகிறது இதனை ஏற்க ஊழியர்கள் மறுத்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே பேச்சுவார்த்தை நடக்கும்போது மிரட்டும் வகையில் ஒருவர் இரட்டைக்குழல் துப்பாக்கியுடன் வந்ததாக தனது பேஸ்புக் பக்கத்தில் பாலபாரதி பதிவிட்டுள்ளார் துப்பாக்கியை காட்டி மிரட்டியது தொடர்பாக தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கனகராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் பேசிகிட்டு இருக்கும்போதே எதுக்கு இப்படி துப்பாக்கியோடு வரணும் அப்படின்னு கேட்டப்போ அவங்ககிட்ட எந்த பதிலும் கிடையாது அதுக்குள்ளே காவல்துறை மற்றவங்கள்லாம் வந்துட்டாங்க தொடர்கள் வந்தாங்க இந்த டோல்கேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா கன்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க வந்து பணத்துக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் மக்களை அச்சுறுத்துவதற்காக அவங்க அலுவலகத்தில் ஆயுதம் வச்சுருக்காங்க துப்பாக்கியில் வச்சுருக்காங்க இது எப்படி சரியாக இருக்கும்